வணக்கம். ஆடி 18க்கு நம்ம காப்பரிசி செய்கிறது வழக்கம். அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 1/2 கப், அதை வந்து கழுவி 2 நிமிஷம் ஊற வச்சு அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வறுத்த பாசிப்பருப்பு, அதையும் அலசி தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி நெய்யில் வறுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு கருப்பெள்ளு வறுத்து 1 டீஸ்பூன். வெல்லம் 1/4 கப். ஏலக்காய் 1/4 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு தண்ணி 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றுங்க. வெல்லம் கரைஞ்சி பாகு எடுக்க வேணாம், வெல்லம் கரையணும். பாருங்கள் வெல்லம் கொதிக்குது. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரையில் அடுப்பை அடைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாகில் அரிசியை போடணும், பருப்பு, எள்ளு, தேங்காய், ஏலக்காய், சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சுருங்க. பாருங்கள் காப்பரிசி ரெடி ஆயிருச்சு. இது அந்த பாகோடு நல்லா இது பண்ணி சாப்பிட சுவையாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.